Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா டிராவல் வீலாக் தான். சோ எங்க போறோம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணுனா சொல்றேன். இப்போ டைம் ஆயிட்டே இருக்கு. நாம கிளம்பி ஏர்போர்ட் போறோம். சோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கோம். டால் கலர் மரூன் கலர். சோ 12 மணி ஆயிச்சதுனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீசா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கிடச்சிது. ஏன்னா இது திடீர்னு போட்ட பிளான் தான். ஸோ நாங்கள் ப்ரீ பிளான்லாம் பண்ணல, அதனால் லாஸ்ட் மினிட் தான் வீசா அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கினோம். அதனால் ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா மிட் நைட் ஃப்ளைட் தான் எங்களால் போக முடிஞ்சுது. நம்ம இப்போ போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி இஸ்தான்புல். ஸோ அங்கே வந்து நான் போகிறதுக்கு வந்து நிறைய ஃப்ளைட் இருக்குது. மஸ்கட்லேருந்து நிறைய டைரக்ட் ஃப்ளைட்டும் இருக்குது, ப்ளஸ் கனெக்டிங் ஃப்ளைட்டும் இருக்குது. நாங்கள் வந்து துருக்கிஷ் ஏர்லைனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். மஸ்கட்லேருந்து இஸ்தான்புல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 hours ஆகும். ஸோ நைட்டு 2:30 இங்கேருந்து ஃப்ளைட் ஏறிட்டு காலையில் 7:30 அங்கே போய் லேண்ட் ஆயிடும். நாங்கள் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ எங்கள் லக்கேஜ்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே போகிறோம். இப்போ தான் வந்து நின்றுருக்கோம், இறங்கியிருக்கோம். நாக்கு நல்லா பபன்னு வளருது. என்ன பேச என்னன்னே தெரியல. என்ன ரொம்ப பின்னால் தான் இருக்குது, ரொம்ப எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அங்கே போய் நல்லா சுத்தணும் இல்லை, அதனால நிறைய லக்கேஜ்லாம் போட்டுட்டு அங்கங்கே ஏறி இறங்கும்போதுன்னு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராவல் எப்படி அப்படி எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் போகிறச்சு அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட் உள்ளே போகிறோம், வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ உள்ளே போகிறோம். ரியலாக ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த ஏர்போர்ட் பேர் என்னன்னு மஸ்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ புது ஏர்போர்ட் இப்போதான் கட்டி, எப்படி என்ன ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குமா கூட இருக்குமா? சரி, அவ்வளோதான். நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு. இல்லை யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய வீடியோ இருக்குது இந்த மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பற்றி. ஸோ இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நீங்களும் பாருங்கள் பின்னால் பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போகலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்க தூக்கமாக இருக்குது. ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக அப்படி இப்படின் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் தான், அப்புறமா நாங்களும் ஆயிரும், அப்புறமா நம்ம ஃப்ளைட்டில் போய்ட்டு சூப்பராக தூங்கலாம். ஸோ வாங்க உள்ள போகிறோம். ஸோ செக்இன்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரி, இப்போ கொஞ்சம் தள்ளு, நான் கொஞ்சம் குடிக்க போகிறேன். தள்ளுங்க பிள்ளைலா. சரி வாங்க போகலாம், லேட் ஆச்சு. வாங்க வாங்க வாங்க. கைஸ், நாங்கள் செக்கிங்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்கோம். இந்த கேட் ஓப்பன் ஆனதும் உள்ளே போவோம். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. அதை இன்னும் இவங்க ரெண்டு பேரும் தூங்காமல் நல்லா சூப்பராக உட்காந்துட்ருக்காங்க. செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. ரியா, ஹவு டு யூ ஃபீல்? You not feel sleepy? How about Papa? You can board the aircraft first. I repeat, requesting all business class passengers, gold member, silver member, passengers with infant, you can board the aircraft first. Thank you. So gate open ஆயிச்சு. So நாங்க போறோம் உள்ள. வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா போறோம். இப்போ நம்ம போகிறது என்ன ஏர்லைன் பார்த்தீங்கன்னா துருக்கிஷ் ஏர்லைன்ஸ். இதில் வந்து இந்தியான்னு தமிழ், அதுவும் நம்ம சவுத் இந்தியானா அது நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. ஸோ பாருங்கள் பின்னால் அப்படின்னு எல்லோரும் நினச்சி போயிட்டுருக்காங்க. 2:00னால ஏன்னா எனக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். ஸோ நாளை காலையில் நான் வந்து அதிகமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வீடியோ பண்ணுவேன் நினைக்கிறேன். உங்களுக்கு 2 மணி ஆகும்னு தூங்காமல் இருக்கிறது. அவங்க உள்ளே போக கூப்பிட்றாங்க. ஸோ நானும் இப்போ போக மாட்டேன், இன்னும் கொஞ்சம் எல்லோரும் போனப்புறம் கடைசி தான் நம்ம போனோம். ஏன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் கடைசியாக தான் போய், அப்படி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. நான் எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன், ஃபஸ்ட் டே போக மாட்டேன், கடைசி தான் போவேன். ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லோரும் போன பிறகு நம்மளும் போகலாம்.
இது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். துருக்கிஷ் ஏர்லைனில் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா அதோ அங்கே தூரத்தில் அங்கே அங்கேதோ நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இங்கே ஒரு வே இருக்குது, அது வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ வாங்க போகலாம். வா வாங்க. சாரி, அந்த பேக் எண்ட கொடுங்க. அது அங்க பாத்தீங்களா, அது வந்து ஒமான் ஏர் ஃபிளைட்டு, பெரிய ஃபிளைட்டு. போ போடியா போ. ஸோ இதான் துர்கிஷ் ஏர்லைன்ஸ் பார்த்துக்கோங்க வீட்டுன்னு. ஸோ என் ஹஸ்பண்ட் இங்கே வந்து அது லக்கேஜ் மேலே வச்சிட்ருக்காங்க. கவர்ல வந்து நமக்கு வந்து ஷால் வச்சுருக்காங்க. ஸோ குளிர் அடிச்சது அப்படின்னா இந்த ஷால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் என் முன்னால் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம மூவி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் சேனல் சூஸ் பண்ணுறேன். இரு இரு, வரேன் வரேன், வெயிட் பண்ணு. ஸோ நிறைய மூவிஸ் இருக்குது, நியூ மூவிஸ் பார்க்கலாம். உயரமாக இருக்குது இதே. மற்ற ஏர்லைனில் கொஞ்சம் நமக்கு ஏதோ தலை தட்டின மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஆனால் இது ஏர் பஸ்லாம் இல்லை, சாதா ஃப்ளைட்டு தான். பட் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், அந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு, அப்படி தான் இருக்குது. இதே ஏர் பஸ் அப்படின்னா அந்த சைடு மூணு, இந்த சைடு மூணு, அப்புறமா நடுவில் நாலு அப்படின்ட்டு இருக்கும் ரோ. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ளைட்லாம் இல்லை. ஓகே, வெயிட். வந்து அது அங்கே உட்காந்துருக்காங்க. ஏ ரியா, ரியா ரியா அங்கே உட்காந்துருக்கா. என் கூட இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லோராவும் நானும். ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டேக் ஆஃப் ஆக போது ரெடி ஆகிட்டு பாருங்க, வெளியில் பாருங்க. ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போது. பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குது. அப்புறமா எமிரேட்ஸ், அப்புறமா கேர்ள்ஸ் ஏர், அப்புறமா இந்த மாதிரி மற்ற எல்லா ஃப்ளைட்டோடையும் இது வந்து துருக்கிஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மஸ்கட்லேருந்து பறந்து நம்ம வந்து துருக்கி போயிடுவோம். அப்புறம் கொஞ்சம் ரன்வே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஏர்போர்ட் வந்து இதோ இங்கே தான் இருக்குது. ஸோ இஸ்தான்புல் வந்து இதோ இருக்குது. ஸோ ஃப்ளைட் இங்கேருந்து இப்படி போய் இப்போ இங்கே போய் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். லோக்கல் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:15. ஸோ 7:15 தான் இங்கே நம்ம இப்போ லேண்ட் ஆக போகிறோம். ஸோ வெளியில் ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. வெளியில் போயிட்டு சொல்கிறேன் இந்த ஊரில் வந்து சன்ரைஸ் எத்தனை மணிக்கு ஆகும் அப்படின்னு. ஓகே கைஸ், நல்லபடியாக துருக்கியில் வந்து லேண்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறமா உள்ள வீடியோவெலாம் நான் வந்து அடுத்தடுத்து ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கேளுங்க. ஸோ ஓகே, பை பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.